தமிழ் மன்றத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். வளம் நிறைந்த நிலம், அடர்ந்த மரம், செடி கொடிகள், நன்னீர், நறுங்காற்று என அனைத்தும் நிரம்பியதே காடாகும். இது பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடமாகும். காடுகளின் செழிப்புக்கு காட்டுயிர்கள் உதவுகின்றன. மனிதனின் முதல் இருப்பிடம் காடுதான். இப்போது காட்டு விலங்குகளை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள 7ஆம் வகுப்பு மாணவர்கள் வருகிறார்கள். கேட்டு தெரிந்து தெளிவோம். உலகில் 2 வகையான யானைகள் உள்ளன. ஒன்று ஆசிய யானை, இன்னொன்று ஆப்பிரிக்க யானை. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆனால் ஆப்பிரிக்க யானை இரண்டுக்குமே தந்தம் உண்டு. யானைகள் எப்பொழுதும் கூட்டமாகத்தான் வாழும். இந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். யானைகள் தங்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் ஆகியவற்றிற்காக இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு யானை ஒரு நாள் ஒன்றுக்கு 250 புல் இலை தலைகளை உணவாக உட்கொள்ளும். அதற்கு குடிக்க 65 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. யானை மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு, அது பாசம் நிறைந்த விலங்கும் கூட. பொதுவாக யானைகள் மனிதர்களை தாக்குவதில்லை, அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போதுதான் தாக்குகின்றன. மேலும் யானைக்கு கண் பார்வை குறைவு, கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதி. கரடி கரடி ஓர் அனைத்து உண்ணி. அது பழங்கள், தேன் போன்றவற்றை உண்பதற்காக மரங்களில் ஏறும். உதிர்ந்த மலர்கள், காய்கள், கனிகள், புற்றீசல் ஆகியவற்றையும் தேடி உண்ணும். கரையான் அதற்கு மிகவும் பிடித்த உணவு. அடர்ந்த முடிகள் அதனை தேனீக்களிடமிருந்து காப்பாற்றிவிடும். நன்கு வளர்ந்த கரடி 160 கிலோ எடை வரை இருக்கும். இந்தியாவில் புள்ளி மான்கள், சருகு மான், மிளாமான், விளிமான் என பல வகை மான்கள் உள்ளன. எல்லா வகை மான்களிலும் நம் நாட்டு புள்ளி மான்களே அழகில் சிறந்தவை என்பர். அனைவருக்கும் நன்றி.